போன வீடியோ வந்து நம்ம என்ன பாத்திருந்தோம் அப்படின்னா, மாமனாரோட வீட்டுக்கு போய், அதாவது போட் ஹவுஸ் தான் நான் சொல்றேன், போய் என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஸோ அதே தான் இப்பவும் பார்க்க போறோம். பட் நான் போன வீடியோல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், எடிட்டிங் மிஸ்டேக். ஸோ இந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா, ஃபுல்லா பாத்தீங்கன்னா, நான் போன வீடியோல என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம மாமனார் வீட்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ போட்டுக்கு, சாரி, வீட்டுக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா, போன வீடியோல நண்டு வருவல் சாப்பிட்றியான்னு கேட்டா, இத்தனை தடவை வந்து பாத்தீங்கன்னா கழுத வருவல் சாப்பிட்றியான்னு கேட்டிருக்கா. அதை பாக்குற கழுத மாதிரி தான் தெரியுது, என்னென்னத்தையோ திங்குறாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டாமி யூனிவர்சிட்டி கிட்ட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாலுக்கு போ. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஒரு மால் இருக்கு. ஸோ அங்க போனீங்கன்னா ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான், அவனை கொண்டுட்டு அவன் கையில இருக்க பொட்டியை மட்டும் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. ஸோ நமக்குனா வந்துட்டு வெறுப்பாய் போச்சு, எத்தனை பேரை நான் கொல்லணும்? ஸோ ஏற்கனவே வந்துட்டு அவன் சொல்றான், அந்த வக்கீல் நாய் சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேரை போட்டு தள்ளிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாமனார் சொல்றான்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒருத்தனை போட்டு தள்ளி வச்சு, எத்தனை பேர் தான் நம்ம போட்டு தள்ளணும்னு எனக்கே தெரியல. ஸோ போட்டு தள்ளி தான் ஆகணும், ட்ரக்கு காசெல்லாம் வேணா போட்டு தள்ளி தான் ஆகணும். ஸோ இப்போ வாங்க மாலுக்கு நம்ம புறப்பட்டு விடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டேன். ஸோ அந்த கார் வந்து தீஞ்சு போன மாதிரி இருக்கு, நான் புது கார் எடுத்துட்டேன். இங்கே எப்பவுமே ஒரு புது கார் நிற்குங்க, நமக்காகவே நிற்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அந்த மாலுக்கு போகணும். மாலுக்கு போயிட்டு அவன் கையில் ஒரு பொட்டி இருக்கும். ஸோ அது கொரியர் மாதிரின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அது ஏதோ கொரியர் போல. ஸோ அதை வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து புடுங்கிட்டு கொண்டு வந்து இங்கே ஒப்படைக்கணும். ஸோ அவனை கொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் நாம் கொல்ல தான் போகிறோம். ஸோ அவங்ககிட்ட இருந்து அந்த பொட்டியை மட்டும் பிடுங்கிட்டு வந்தால் போதும், பட் கொன்னா தான் அந்த பொட்டி நமக்கு கிடைக்கும், இல்லைனா அவன் தரமாட்டான். ஸோ கொல்றது தான் ஒரே வழி. ஓகே காய்ஸ். ஸோ இன்னொரு விஷயம், ஓ அதை வந்து நான் அப்புறம் கேட்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மால்கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ போலீஸும் நம்மளை துரத்திட்டு வருது. போலீஸ்லாம் நம்ம மனுஷனாவே மதிக்கிறது இல்லை. சரி ஓகே, இப்போ மால்கிட்ட நம்ம வந்தாச்சு. ஸோ இங்கே தான் மேலே தான் அந்த கொரியர் பாய் இருப்பான். ஸோ இவங்ககிட்ட இருந்து தான் நம்ம அந்த பொட்டி பிடுங்கிட்டு வரணும். ஸோ ட்ரெக்மில்லாம் வச்சுருக்கானுங்க. ஸோ இதுதாங்க அவன். ஸோ இவங்ககிட்ட தான் வந்துட்டு நம்ம கேட்குறோம், டேய் அந்த பொட்டி கொடுத்துட்றா அப்படின்னு சொன்னால், அவன் நீ வந்தோடனே கேட்குறேன், நான் என்ன பைத்தியம்டா, மேலே செக்யூரிட்டி இருக்காங்கடா என் ஆளுங்க அப்படின்னு சொல்கிறான். செக்யூரிட்டியாவது இதாவது. ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜிடிஏ வச்சுல ப்ரோ பிளேயருங்க. ஸோ எல்லா மிஷினையும் ஒரு கையை பார்த்துருவேன். ஸோ இவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. ஸோ இவன் வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருந்து ஓடுறான். ஸோ ஏற்கனவே நம்மக்கிட்ட போலீஸ் கேஸ் வேறு ஆயிருக்கு, போலீஸ் கிட்ட இருந்தும் தப்பிக்கணும், இந்த நாயும் வந்து அடிச்சு கொள்ளணும், அப்புறம் அந்த பொட்டி வேற பிடுங்கிட்டு போய் கொடுக்கணும். ஸோ தப்பிச்சு ஓடுதுங்க இந்த நாய். ஓகே நாம் வந்துட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே ஒரு கார், இந்த பைக்கு தான் எடுத்துகிட்டு போவான்னு நினைக்கிறேன் மேபி அவன். இப்போவே நான் அவனை கொண்டு இருப்பேன், பட் இருந்தாலும் வந்துட்டு போலீஸ் நம்மளை துரத்திடும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பைக் எடுத்துக்கிறேன். ஸோ பைக் எடுத்துக்கிட்டு என் சைடாக திரும்புகிறேன், இவனை துரத்திட்டு. ஓ போலீஸ் நாயன், இப்போ ஏன்டா வந்து வரேன்? ஓகே காய்ச்சி, நான் திரும்பிட்டேன். ஸோ எங்கே போயிட்டுருக்கான் அந்த நாய்? இங்கே தாங்க போயிட்டுருக்கான். போடா போடா போடா, போலீஸ்கார சரியில்லைங்க. ஸோ நம்ம வந்துட்டு பைக்கில் போனால் வந்துட்டு அவனை பிடிக்க முடியாது. ஸோ அதனால் நான் கார் எடுத்துகிட்டு போய் ஒரே இடி, மனுஷனை ஒரே அடி அடிச்சுன்னா வந்து செத்து போயிடுவான். ஸோ அதனால் கார் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். போலீஸ்லாம் நான் ஒரு ஆளாகவே மதிக்கிறது இல்லை, நீங்களும் மதிக்க மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. ஸோ அங்கே தாங்க போயிட்டுருக்காங்க. பயமுள்ளடே ஃபாஸ்ட்டாக போடா, உன்னை கொல்றதுக்காக நான் துரத்திட்டு வந்துட்டு இருக்கேன்டா, ஃபாஸ்ட்டாக போடா. ஸோ இடிச்சாச்சு. ஏ இப்போ சாகலை. ஸோ அவன் ஸ்லோவாக போகிறேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்ட போல. ஓ போ போ போ. ஸோ நீ கொஞ்சம் தூரம் போனால் தான் நான் ஃபாஸ்ட்டாக வந்து உன்னை இடிக்க முடியும். ஸோ அவனும் ஃபாஸ்ட்டாக தாங்க போகிறான். இடிடா ஒரே இடி இடி, போன முத்தா போச்சா அடடா, இடி என்னடா பண்ற? செத்துட்டாங்க செத்துட்டாங்க, கீழே விழுந்துட்டான். இப்போ அவன் மேலே ஏத்தி கொண்டு வரலாமா? ஓகே இங்கே தான் இருக்கா பயபுள்ள, சாவுடா சாவுடா சாவுடா. ஸோ நசுக்கி கொண்டு வரலாம். செத்துட்டாங்க. அந்த கொரியர் பாக்ஸ் எங்கே இருக்கு? அந்த பொட்டி மட்டும் எடுத்து அங்கே இருக்கு இருக்கு பாருங்க, அந்த பொட்டி தான் வந்து அவர் எடுத்துகிட்டு வர சொன்னார். ஓகே பொட்டி எடுத்தாச்சு நாம. இப்போ வந்துட்டு நம்ம மறுபடியும் நம்ம மாமனார் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ ஓகேங்க, காரை எடுத்துட்டேன். இப்போ நம்ம மாமனார் வீட்டுக்கு போகிறோம். ஸோ இனிமே தான் மிஷன்ஸ்லாம் சும்மா பங்கமாக இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் என்ன மிஷன்ஸ் பார்த்தீங்க, இதுக்கு மேலே வரப்போகிற மிஷன்ஸ் தான் நம்ம டாமி யூனிவர்சிட்டி இருக்காருல்ல, ஜிடிஏ யூனிவர்சிட்டியோட ஹீரோ, இவரோட வாழ்க்கையவே திருப்பி போடுற மாதிரியான மிஷன்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ இங்கே தான் பக்கத்தில் தான் வந்துட்டு அவரோட இடம் இருக்குது, அந்த போட் ஹவுஸு. ஸோ அவர்கிட்ட போயிட்டால் வேலை முடிஞ்சுது. ஸோ சாமி செம்மையாக ஓட்டிகிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் இந்த மாதிரி ஓட்டினதே இல்லை, அதுவும் இந்த கார் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு சொன்னேன்ல, அது என்ன தெரியுமா? ஸோ ஜிடிஎஸ் சானண்ட்ரைஸ் இந்த மாதிரி போடலாமா? ஸோ வைசிட்டி நிறையா பேர் சின்ன வயசுலேருந்தே விளையாடிட்டு இருந்திருப்பீங்க, நிறையா பேத்துக்கு ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி சானண்ட்ரைஸ் போடலாமா? ஒரு நாள் ஜிடிஏ வைசிட்டி, இல்லைனா ஒரு நாள் ஜிடிஎஸ் சானண்ட்ரைஸ், ஒரு நாள் வைசிட்டி ஒரு நாள் சானண்ட்ரைஸ், அந்த மாதிரி போடலாமா? கதை இது குழப்பிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். ஸோ போடலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், ஜிடிஏ வைசிட்டி மட்டும் போதுமா இல்லை சானண்ட்ரைஸும் போடலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ பேசி முடிக்கிறதுக்குள்ளே இதுதான் நான் போன வீடியோவில் பண்ண மிஸ்டேக்கு. ஸோ நான் வந்து எடிட் பண்ணி இந்த இடத்த வந்து மேட்ச் பண்ணி விட்டுட்டேன், பட் இட்ஸ் ஆல் ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கொடுத்துட்டாங்க அவனை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக. ஸோ மறுபடியும் இப்போ மாமனார் வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ இப்போ அவர் கொடுக்கக்கூடிய அந்த மிஷன் தான் வந்துட்டு வேற லெவல் மிஷனுங்க.
ஸோ இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பா, நீ அவனை மீட் பண்ணு. ஸோ நான் சொல்கிற இடத்துக்கு போனீங்கன்னா அவன் இருப்பான். அவனை கூட்டிட்டு டியாஸ் அப்படிங்கிற ஒருத்தனை வந்து நான் இன்றைக்கி பார்ட்டியில் என் பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சால அவனுக்கு ஒரு பிரச்சனையாமா, நீ அவனை போய் மீட் பண்ணு, அவன் கூட நில்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஸோ நான் வந்துட்டு அந்த லான்ஸ் பைபிள் அந்த கருவாயம் தானே, ஏற்கனவே நான் அவனை பார்த்துருக்கேன். ஸோ நானும் அவனும் லைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இந்த விஷயம் வந்து ஈஸியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அவன்கிட்ட சொல்லிட்டு நான் இப்போ வந்திருக்கேன். ஸோ ஓகே இப்போ நான் வந்துட்டு வந்துட்டேன். மறுபடியும் அந்த கார் தீஞ்சு போன நிலமையில இருக்கிறதுனால மீண்டும் ஒரு புது கார் எடுத்துக்கொண்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லான்ஸ் பழைய ஃப்ரெண்டு கருவாய உங்களுக்கு தெரியும்ல, ஸோ ஒயிட் கலர் கோட் ஷூட் போட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த சமையல்காரனோட அடியாள் மாதிரி ஒருத்தர் இருந்தான்ல லான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லலை, பட் அவனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நான் இந்த கேமை விளையாடி வச்சேன்ல ஏற்கனவே எனக்கு தெரியும். ஸோ இப்போ அவனை தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே போன உடனே அவனோட ரியாக்ஷன் அண்ட் நம்மளோட ஸ்பீச்செல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க அங்கே போயிடலாம். ஸோ அந்த எல்லோ மார்க்கிட்ட தான் போகணும். ஸோ ஏன்டா வந்து இடிக்கிறீங்க, சாவடிக்கிறதுனே வரீங்களேடா. ஸோ நானே வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நல்லபடியாக ஒரு ஸ்டோரியெலாம் போடலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து இடித்து தள்ளுறானுங்க. ஸோ இங்கே தான் பக்கத்தில் தான் ஓகே நம்ம வந்து சேர்ந்தாச்சு. ஸோ ஒரே ஒரு டேர்ன் தான், ஒரே ஒரு சந்து மட்டும் இருக்கும், அந்த சந்துக்குள்ளே பூந்துட்டாவே முடிஞ்சுது. ஸோ நம்ம லேன்ஸை பார்த்துடலாம். ஸோ செம்மையாக இருக்குங்க. இதுக்கு மேலே வர்ற மிஷன்ஸ்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றும் சும்மா முத்து முத்தாக இருக்கும் மிஷன்ஸ்லாம். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணி எடுத்திருப்பாங்க, யோசிச்சு யோசிச்சு செம்மையான மிஷன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ வந்தாச்சு. ஸோ இப்போ வந்த உடனே அந்த கன்னை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த கன்னை வந்து நாம் இப்போ எடுத்துக்கணும். ஸோ கன்னை எடுத்த உடனே வர்றது வேறு நம்ம லான்ஸு. ஸோ ஒயிட் கலர் காரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ இந்த காரை தான் வந்துட்டு அவரோட காரு. ஸோ லான்ஸ் வந்துட்டார், டே நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நான் என்னோட மாமனார் என்னை அனுப்பி விட்டார், ஏதோ பிரச்சனைனா சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி லேன் சொல்கிறாரு. வா இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிருக்க, வா ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிற லேன்ஸை. ஸோ இப்போ நம்ம தான் காரை ஓட்டணும். அங்கிருந்து வரும்போது அவன் தானே ஓட்டிகிட்டு வந்தான், இப்போ மட்டும் எதுக்கு என்ன ஓட்ட சொல்கிறான்னு தெரில. ஸோ ஓட்டி தான் ஆகணும், அப்போ தான் வந்துட்டு காசு கொடுப்பானுங்க. கொடுக்குற காசுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால தான் என்ன ஓட்ட சொல்கிறான் போல். ஸோ ஓகே இப்போ வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு பணத்துக்கு ட்ரக்ஸ்க்கெல்லாம் பஞ்சமே இல்லை, இருந்தாலும் வந்துட்டு என்ன பண்ணுறது. ஸோ ஒவ்வொருத்தராக கான்டாக்ட்ஸை பிடிச்சா மட்டும்தான் அந்த பணத்தையும் ட்ரக்கையும் வந்து நம்மளால் வாங்க முடியும். சும்மாலாம் நம்மளால் வாங்க முடியாது. நான் எல்லாமே நம்ம ஃப்ரெண்டு சன்னிக்காக தான். ஸோ அவனுக்காக அவன் ஒருத்தனுக்காக தான் இத்தனை விஷயமும் பண்ணிகிட்ருக்கோம். கிளைமேக்ஸில் இந்த கேமோட கிளைமேக்ஸில் வேறு லெவல் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 100-150 எபிசோடு போனாலும் பரவாயில்ல, 4வது எபிசோடுன்னு நினைக்கிறேன் இது. ஸோ வந்தாச்சுங்க, 100-150 எபிசோடு போனாலும் நான் இந்த வீடியோ அப்படியே இந்த கேமை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பேன். ஓகே நம்ம வந்துட்டோம். ஸோ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா டியாஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சொட்ட மண்டையாக வந்துட்டாங்க டியாஸ். ஸோ இவன் தாங்க நம்மளோட மெயின் ஒரு ஓனராக மாற போகிறாரு. ஸோ இவர் சொல்கிற வேலையை தான் நம்ம இனிமேல் செய்ய போகிறோம் அந்தளவுக்கு. ஸோ இவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஒரு ட்ரக் டீலிங் பண்ண போகிறோம், ஒரு வேளை அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு மாடியில் நில்லுங்க, லேன்ஸ் அந்த மாடியில் நிற்பான், நீ இந்த சைடு மாடியில் நில்லு, ஏதாவது ஒரு பிரச்சனைனா டப்புன்னு அந்த கன் எடுத்து சுட்டு, நாங்கள் ஒரு கன்னை கொடுத்தாங்கல்ல அந்த கன் எடுத்து சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல. ஸோ நாமளும் வந்துட்டு அந்த இடத்துல நின்றுட்டோம். இப்போ ட்ரக் டீலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கார் வருது, நெருப்பு மாதிரி ஒரு கார் வருது பாருங்கள், வேறு லெவல் இருக்குது. ஸோ போக போக இந்த கார்லாம் நாமளும் எடுப்போம். ஸோ ஓகே. ஸோ இப்போ ட்ரக் டீலிங் நடக்குது. ட்ரக் டீலிங் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்துட்டு பொட்டி கொடுத்துட்றாங்க, நம்ம ஆளுங்களும் வந்து பொட்டி கொடுக்குறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம டியாஸ் வேறு ஏதோ பிளான் வச்சுருக்காப்புல, பணத்தை கொடுக்காமே ட்ரக்கை திருடுறக்கு. பட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே இன்னும் வந்து ட்ரக் டீலிங் நடந்துட்டுருக்கு, வாக்குவாதம் போயிட்டுருக்கு அவங்கக்குள்ளே. அதுக்குள்ளே வேறு கார் வருது, இதுதான் இதுதான் இங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிற இடம். ஸோ அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஷூட் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளும் வந்து ஷூட் பண்ணணும். ஸோ நம்ம டியாஸை வந்து காப்பாற்றணும், இதுதான் வந்து மிஷன். ஸோ டியாஸ் வந்து ஏற்கனவே தெரிஞ்சு என்ன 2-3 காரில் வராங்க. ஸோ 2-3 காரில் வந்துட்டாங்க, எல்லாருமே போட்டுத்தரணும். வர்றவங்கள பூரா அடித்து நொறுக்க வேண்டிய, என்னடா இது என்னோடய எய்ம் மாறிடுச்சு, வர்றவங்கள பூரா அடித்து நொறுக்க வேண்டிதான். ஸோ டியாஸ்க்கு வந்து நம்ம காப்பாற்றணும், அதுக்கு தான் நாம் இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த கண்ணை ஆண்டா எடுக்கிறேன் நான். ஸோ போடு போடு போடு, நெத்தியில் போடு பா, தலை தெரிக்குதுங்க, வேறு லெவலில் தெரிக்குது. ஸோ நம்ம டியாஸோட உயிர் தான் முக்கியம் இப்போதைக்கு. ஸோ டியாஸ் பாருங்கள் உட்காண்ட்ருக்கான் பாருங்கள் அந்த இடத்துல பயந்து போய். ஸோ நம்ம தான் வந்துட்டு அவரை காப்பாற்ற போகிறோம். எங்கடா 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 எனிமீஸு, இந்த பக்கம் வரானுங்க பாருங்கள், இந்த பக்கம் வரானுங்க. ஸோ ஆம்புலன்ஸ்லலாம் வரீங்களடா, அடி அநியாயம் பண்ணுறீங்கடா, போடு 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 போடு. ஸோ எத்தனை பேர் வந்தாலும் அவனை நம்ம சுட்டு ஒத்தாலாம் நின்று சுடுவோம். ஏன்னா நான் ஒரு ப்ரோ பிளேயர் ஜிடிஏ வைசிட்டியில், பப்ஜியில் மட்டும் நான் ப்ரோ பிளேயர் கிடையாது, ஜிடிஏ வைசிட்டிலையும் நான் ப்ரோ பிளேயர் தான். பப்ஜியில் நான் ப்ரோ பிளேயர் கிடையாதுங்க, சும்மா சொன்னேன். ஸோ போடு போடு போடு, நெத்தியில் போடு நெத்தியில் போடு நெத்தியில் போடு. ஸோ வர்றவனை பூரா போட்டாச்சு. ஸோ இன்னொருத்தர் ரெண்டே ரெண்டு பேர் வந்து பைக்கில் வரானுங்க. பைக்கில் வந்து என்ன அந்த பொட்டி வந்து திருடிட்டு போயிடுவானுங்க நம்ம ஆளுங்க.
ஸோ பொட்டியை வந்து திருடிட்டு போயிடுவானுங்க. ஆனால் வந்து லான்ஸ் இருந்துட்டு பின்னாடி போகிறவனோட வண்டியை சுட்டு அவனை கொண்டுருவான் லான்ஸு. ஸோ இப்போது அந்த வண்டியை வச்சுக்கின்னு முன்னாடி போயிட்டுருக்கவனோட அந்த வண்டியில் ஓவர் டேக் பண்ணி நம்ம அந்த பொட்டியை வந்து பிடுங்கிட்டு வரணும். ஸோ இப்போ நான் பின்னாடி நிற்கிற அந்த வண்டி எடுத்துட்டேன். ஸோ ஈஸியாக நல்லா சுட்டு முடிச்சிருவேன் போய்கிட்டு இருக்கோம். ஸோ சுடுறாவனை 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 டாமி உற்றாத டாமி. ஸோ சுட்டு என்னங்க இவன் எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருக்கான். நில்றாடே உனக்கு எதுக்குற இத்தனை சீன் நில்றாடே நில்றாடே. ஆ கொண்டாச்சுங்க. ஸோ இப்போ நாம் அந்த பொட்டி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதுதான் அந்த பொட்டி. இந்த பொட்டியை எடுத்துகிட்டு போய் நம்ம டியாஸ் கிட்டே கொடுக்கணும் இப்போது. ஓகே எடுத்துட்டேன் நான். ஸோ மறுபடியும் இப்போ வண்டி திருப்பிட்டேன். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக டியாஸ் கிட்டே போகிறோம். இந்த பொட்டியை கொடுத்து நல்ல பேர் வாங்குகிறோம். ட்ரக்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். சீக்கிரமாக சன்னியை செட்டில் பண்ணி கொடுக்குறோம். இதுதான் எங்களோட ஒரே நோக்கமாக இருக்குது. ஸோ அவன் வேறு கத்திக்கிட்டே இருக்கான் அந்த சன்னி பிடிச்ச சனியம் பிடிச்ச நாய் அந்த சன்னி. ஸோ இதுதான் அந்த டியாஸோட கார். கார்லேருந்து ரெடியாக இருக்கான் பாருங்கள் டியாஸு. ஸோ இறங்கியாச்சு. ஸோ ஓகே பொட்டி கொடுத்தாச்சா. இப்போ வந்துட்டு டே நீ சூப்பராக வேலை பார்க்குறடா தம்பி, உன் பேர் டாமி தானே, ஏதாவது வேலைன்னா நான் கூப்பிட்றேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா டியாஸு. ஸோ நன்றிடா அப்படின்னு சொல்லி நாங்களும் சொல்லிட்டோம். ஸோ இப்போ நம்ம மிஷன் முடிச்சாச்சுங்க. எத்தனை ரூபா கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ $1000 கொடுத்துருக்கான். ஸோ ஹெலிகாப்டர் மிஷனோட இது ஈஸி தான், பட் அதுக்கே 1000 தான் கொடுத்தானுங்க. இதுக்கும் 1000 கொடுத்துருக்கானுங்க, ரொம்ப ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் சேவ் பண்ணுறதுக்காக நான் ஓசன் வியூக்கு வந்திருந்தேன். அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு கால் வந்துச்சு. என்ன கால் அப்படின்னா, அந்த காலில் யார் பேசினாங்கன்னா டியாஸ் தான் பேசினார். ஸோ நீ எனக்காக என்ன வேலை செஞ்சுனா நான் உன்னை பெரிய பணக்காரன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி டியாஸ் தான் வந்து சொன்னார். நாங்களும் வந்துட்டு ஓகே உனக்காக நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ வாங்க இப்போ அடுத்த மிஷனை பார்ப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த காலு காலை நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ இங்கிருந்தே வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிகாஸ் வந்து நான் கேமை சேவ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். ஸோ இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஸோ இப்போ வந்துட்டு டியாஸ் வந்துட்டு என்கிட்ட வா, நான் உனக்கு வந்துட்டு நிறையா உனக்கு பணம் கொடுத்து நான் உன்னை பெரிய பணக்காரன் ஆக்குறேன், எனக்கு நீ வேலை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நான் டியாஸ் கிட்ட தான் போகிறேன் இப்போது. ஸோ காரை எடுத்தாச்சுங்க. இது ஒரு மொக்க காரு, தெரியாமல் இந்த காரை போய் எடுத்துட்டேன். சரி பரவாயில்ல விடுங்க, இந்த கார் கண்ட்ரோல் பண்ணுறதும் கஷ்டம், ஃபாஸ்ட்டாகவும் போகாது. ஸோ வேறு ஏதோ நல்ல கார் வந்துச்சுன்னா அதை எடுக்கணும். ஓகே சரி இப்போ ஓகே இந்த கார்லேயே போவோம். ஸோ இப்போதைக்கு வேறு கார் எடுத்துகிட்ருக்க டைம் இல்லை. பட் டியாஸ் கிட்டே போனால் அதுக்குள்ளே வந்துட்டு இங்கே ஒரு கால் பண்ணுற மாதிரி ஒன்று காட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்துட்டு யாரோ நம்ம கூட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல். ஸோ யாரோ சொல்லி விட்ருக்காங்க டாமிக்கு இங்கே ஃபோன் பண்ணு, இந்த இடத்துல ஃபோன் பூத் இருக்கும், அங்கே வந்துட்டு பேசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் நமக்கு ஏதாவது மிஷன்ஸ் கொடுக்க சான்ஸஸ் இருக்குது. ஸோ என்ன யார் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டீல் அப்படிங்கிறவர் தான் வந்து பேசுகிறாரு. யாருன்னு தெரில எனக்கு, அவ்வளோக்கா வந்துட்டு இங்கே யார் யாரோட பேருன்னு சொல்லி கிளியராக சொல்ல தெரியாது. பட் மிஸ்டர் டீல் அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறாரு எனக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் வந்துட்டு ஏற்கனவே நிறைய பேர்த்துக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கேன்னு சொல்கிறேன், பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன வேலை தான் முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ சின்ன வேலை தான் அது என்ன அப்படின்னா, ஒரு டெலிவரி பாய், அதாவது வந்துட்டு ஒரு டெலிவரி பாய் வந்துட்டு பீஸாவை டெலிவரி பண்ணுறதுக்குள்ளே அவனை போய் கொல்லணுமா, கொள்ளு 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 கொள்ளுன்னு எத்தனை கொலை. ஸோ பரவாயில்ல விடுங்க. ஸோ இப்போ ஒரு பீஸா டெலிவரி பாய், ஸோ அவன் வந்துட்டு பீஸாவை டெலிவரி பண்ணுறதுக்குள்ளே அவனை நம்ம இப்போ போட்டு தள்ளணும். அதுதான் நம்மளோட மிஷன். ஸோ நம்மளோட காரை நாம் எடுத்தாச்சு. மிஸ்டர் டீல் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். பிகாஸ் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த விஷயம் தெரில, யார் அந்த மிஸ்டர் டீல்னு சொல்லி எனக்கு கரெக்டாக தெரில. பட் இட்ஸ் ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன் மிஸ்டர் டீல் யார் அப்படின்னு சொல்லி. ஸோ அவன் தான் வந்து நம்ம கூட ஃபோனில் பேசி இந்த மாதிரி மிஷன்ஸ் கொடுக்குறான். ஸோ கூடி சீக்கிரம் யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பீஸா பாயை கொள்றதுக்காக நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே மேலே மேப்பில் வந்து எல்லோ மார்க் காட்டுது பாருங்கள், அதுதான் வந்து அவன் போய்கிட்டு தான் இருக்கா. அந்த பீஸா பாய் இப்போ நம்ம கொல்ல போயிட்டு இருக்கோம். ஸோ வந்தாச்சுங்க, வா உன்னை வர்றவா வர்றவா, உன்னை துரத்தி வர்றவா, நீ ஒடுத்த அடிய உனக்கு திருப்பி தரவா. ஸோ வந்துக்கிட்டு இருக்கோம் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆ கண்டுபிடிச்சிட்டேங்க. என்னடா நீ வந்து அடி வாங்கி சாவியா, இவன் வேறு ஒருத்தன் குறுகாலம் வந்து இடிக்கிறதுலே குறியாக இருக்கிறான். ஸோ ஓகேங்க பீஸா பாய் வந்துட்டார். ஸோ இவன் வந்து பீஸாவை டெலிவரி பண்ணுறதுக்குள்ளே நாம் அவனை கொல்லணும். ஸோ இப்போவே சாக போகிறான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போடணும் நெத்திலே போ, அப்பா ஏற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ செத்துட்டான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். என்னங்க போலீஸ் துரத்துது, என்னங்க இந்த போலீஸ்காரன், ஏ சாவிட என்கிட்ட இன்னும் சாகலையாடா நீ, அடடே கம்மனுறா போலீஸ் நாயன், எப்போ பார்த்தாலும் இவன் ஒருத்தன் வேறு குறுக்கால வந்து குறுக்கால வந்து காமெடி பண்ணிக்கிட்டு, டே அவன் போயிட்டான்டா பைத்தியக்காரா. ஸோ டே நில்றா நில்றா நில்றா, அட பாவி போலீஸு, ஏன்டா இப்படி என்ன கடுப்பேற்றிக்கிட்டு இருக்க. ஸோ ஓடி போய் கொண்டு வரல, ஆ சிக்கிட்டான் பயப்பில்லை, இங்கெங்கே விழுந்து வாரிட்டு இருக்கான் போல. சுடாவனா 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 சுடாவனா, ஆ வெடிச்சு சதுரிச்சு. ஓகேங்க $500 வாங்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம டியாஸ் கிட்டே போகலாம். ஏற்கனவே வந்துட்டு கால் பண்ணி அவனை
இந்த மிஷன் முடிக்க சொல்லியிருக்கான், முடிச்சாச்சு. இப்போ நம்ம டியாஸ் கிட்ட போனா, டியாஸ் பையபுள்ள அந்த சொட்ட மண்டையை வேற என்னை வர சொல்லியிருக்கான், ஏதோ வேலை கொடுக்குறானா, என்னை பணக்காரன் ஆக்கி விட்றானா. ஸோ பணக்காரனானா கூட அந்த ட்ரக்கு அந்த அப்புறம் அந்த பணத்தை நாமளே வாங்கி கொடுத்துடலாம், அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நாமளே வாங்கி கொடுத்துடலாம், பிரச்சனை முடிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம டியாஸ் கிட்ட தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ டியாஸோட இடம் வந்துட்டு வேறு சிட்டியில் இருக்குது. வேறு சிட்டினா இந்த சிட்டியும் இல்லாமல் சவுத் சிட்டியும் இல்லாமல் சென்ட்ரல் இருக்கு அவனோட வீடு. ஸோ கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம போய் தான் ஆகணும், பணக்காரனாகணும், பணத்தாசை பிடிச்ச நாங்கள் போய் தான் ஆகணும். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நம்ம டாமி வந்து செம்மையான ஒரு டைலாக் சொல்லுவார், அதை நான் அங்கே போய்க்கப்புறம் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு 58 தான் இருக்குது உயிர். ஸோ நாம் வந்துட்டு இங்கே அவனோ கால் பண்ணுறான்டா, யார் நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா, மறுபடியும் அவனோ வைஸ் பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த டெலிஃபோன் பூத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். நான் டெலிஃபோன் பூத்துக்கு போய் அங்கே கொடுக்குற மிஷன்ஸ்னால் நம்ம அப்புறம் முடிச்சுக்கலாம், முதல்ல இந்த சொட்ட மண்டையை நான் வந்து முடிச்சு விட்டுறலாம், இவன் என்ன தான் அப்படி மிஷன்ஸ் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ பார்க்கலாம். ஸோ டெலிஃபோன் பூத்துக்கு போகிறனா இல்லை இந்த சொட்ட மண்டையங்கிட்ட போகிறனான்னு சொல்லி எனக்கே தெரில, எது பக்கமாக இருக்கோ அதுக்கு தான் போவேன். ஸோ போகிற வழியில் தான் அந்த டெலிஃபோன் பூத் இருக்குது, கமெண்ட் போகிற வழியில் அந்த மிஷனை முடிச்சுட்டு போயிடலாமா என்ன, பார்க்கலாம் பார்க்கலாம். யோசிச்சு இந்த இப்போ தான் நான் போய்கிட்டு இருக்கேன், பார்ப்போம். ஸோ நாடாடே இத்தனை பேர் வந்து அடி வாங்குறீங்களாடா என்கிட்ட, ஓரமாக போகிறது, அவங்க ஓரமாக தான் போகிறானுங்க, நான் தான் வந்து ரோட்டில் ஓட்டாமல் நானும் ஓரமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓ நோ, இடிக்காமல் ஓட்டி இடிக்காமல் ஓட்டி. ஸோ வந்தாச்சுங்க நம்ம, எங்கே இருக்கோம்? ஸோ அந்த டெலிஃபோன் பூத்து நம்ம பக்கத்தில் தான் இருக்குது, அவன் அங்கே போனால் இன்னொரு மிஷன்ஸ் கொடுப்பான். ஸோ அங்கே போகலாமா வேணாங்க, நம்ம அந்த சொட்ட மண்டைங்கிட்டே போயிடுவோம். ஸோ இங்கே தான் வீடு பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ இந்த ரோட்டில் போனால் நேராக போனால் அவன் வீடு தான். ஸோ அவன் என்ன மிஷன்ஸ் தான் பெருசாக கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ போகிறோம் போகிறோம் போகிறோம், போய்கிட்டே இருக்கோம், இன்னும் வந்து சேரல. ஓகே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆ இதுதாங்க அவன் வீடு. ஸோ பெரிய வீடுங்க, மிக பெரிய ஒரு வீடு. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பான், அவன் தான் வந்து மிஷன் கொடுக்க போகிறான் நமக்கு. ஸோ வந்தாச்சு. ஸோ இது ஏற்கனவே இங்கே நிற்குது பாருங்கள், நம்ம லான்ஸ் கார் சீதாக். ஸோ அந்த காரில் போகலாம் அடுத்தது. ஸோ இதெல்லாம் ஒரு காரு தீஞ்சி போச்சு காரு. ஸோ வேறு கார் எடுத்துப்போம் மிஷன் முடிச்சுட்டு போகும்போது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவன் தான் அந்த சொட்டமண்டிய டியாஸ். ஸோ ஏதோ ஒன்று கோவத்தில் இருக்கார் நம்ம ஆள். ஸோ ஏதோ ஒன்று விஷயத்துக்காக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நான் வரேன், வந்த உடனே யாரா இவன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நான் தானா டாமி யூனிவர்சிட்டி, நீ தானே அன்னைக்கு பார்க்கலான்னு சொன்னீங்கள, அவன் தான் நான் அப்படின்னு சொல்ல, சரி எனக்கு இத்தனை நாள் நீ யார்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம ஆள் பெரிய புடுங்கியாட்டேன், நான் பணத்துக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டே பைத்தியகார, யார்கிட்ட வேலை செஞ்சால் எனக்கு தேவையில்லை, இனிமேல் நீ எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ எனக்கு வேலை செஞ்சேன்னா நான் உன்னை பெரிய பணக்காரன் ஆக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி ஓகேடா, நீ என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்கிறேன்டா, பணம் மட்டும் குடுறா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சரிடா, எத்தனை பணம் வேணால் எடுத்துக்கோ, நீ போ, அங்கே வந்துட்டு எனக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான், பணத்தையெல்லாம் எங்கேயோ எடுத்து ஒழிச்சு வச்சிட்டான், அந்த பணமெல்லாம் எங்கே இருக்குது, அவன் எங்கே ஒழிச்சு வச்சான் அப்படின்னு சொல்லி நீ கண்டுபிடிச்சிட்டு வா. கண்டுபிடிச்சிட்டு வந்தக்கப்புறமா லான்ஸும் நீயும் சேர்ந்து போய் அந்த அவங்க அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு போட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பணத்தை எங்கே ஒழிச்சு வச்சிருக்கான் அவன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான் வந்துட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் டாஸ்க்கு. ஸோ இந்த கார் வேணாங்க, இது தீஞ்சு போச்சு, நம்ம லான்ஸ் கார், நம்ம சீதா கார் எடுத்துப்போம். ஸோ பணத்தை எங்கே ஒழிச்சு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி முதல் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லு, அதுக்கப்புறமா ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மிஷன் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு சிக்கலான மிஷன். ஸோ கொலையும் பண்ணிடக்கூடாது, நாமளும் செத்து போயிடக்கூடாது, அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போய் அவன் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கான் பணத்தை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ரொம்பவே ஒரு டஃப்பான மிஷன் கூட. ஸோ என்ன தான் ஒரு டஃப்பான மிஷனாக இருந்தாலும் அந்த ஹெலிகாப்டர் மிஷனுக்கு ஈடாகுதுங்க, அதுதாங்க இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டஃப்பான மிஷன். ஸோ வாங்க இப்போ அந்த பணத்தை அவன் எங்கே ஒழிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம கொலையும் பண்ணிடக்கூடாது, கொலை பண்ணால் அவன் எங்கே ஒழிச்சு வச்சிருக்காங்கிற உண்மை தெரியாமல் போயிடும். அதே டைமிங்கில் அவன் நம்மளை அடிக்க வருவான், ஆனால் அவனையும் அவங்ககிட்ட இருந்தும் நம்ம எஸ்கேப் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தை கையாண்டு அவன் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு செம்மையான வேலை. ஸோ இந்த மாதிரி வேலை இப்போ தான் வருது, சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மிஷனை முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள், செம்மையாக போகும். ஸோ அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ போய்கிட்டு இருக்கேன் போய்கிட்டு இருக்கேன் போய்கிட்டு இருக்கேன். ஓகே அந்த பிங்க் மார்க் வந்துருச்சு, கிட்டே வந்தாச்சு. நம்ம என்னடா இது காரு ஒரு இது கண்ட்ரோலே பண்ண முடிய மாட்டேங்குது காய். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் முதல் கண்ட்ரோல்ஸ் மாற்றி வைக்கணும், காரே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இறங்கியாச்சு. ஸோ இந்த அந்த பிங்க் மார்க்கில் போய் நின்னா அவன் யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த விண்டோஸ் கிட்டே போய் பார்க்க சொல்லியிருக்காங்க, அந்த விண்டோ கிட்டே போய் பார்க்குறோம். ஸோ உள்ளே யாருமே இல்லை, பட்டு வீட்டுக்கு வெளியே அந்த பக்கமாக மேலே மொட்டை மாடியில் ஒருத்தன் இருப்பான், அவன் தான். ஸோ ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் பாருங்கள், அவன் தான்.
ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனை நம்ம கொல்லவும் கூடாது, அவனை வந்துட்டு அவன்கிட்ட நம்ம சாகவும் கூடாது, ரெண்டுத்துலேருந்து தப்பிச்சு அவன் எங்கெல்லாம் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பின்தொடர்ந்து போய் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நமக்கு இப்போதைக்கு கொடுக்கப்பட்டிருக்க மிஷன். ஸோ பார்க்கலாம் நான் முடிப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாலஞ்சு ஷூட் பண்ணி விட்ருலாம். ஸோ எப்படி இருந்தாலும் அவன் சாக போகிறதில்ல, நாலஞ்சு ஷூட் பண்ணலாம். ஸோ ஓடிக்கிட்டு இருக்கான் பயபுள்ள, துரத்தி பிடிச்சி அடிப்பண்டா. என்னெல்லாம் என்னடா நினச்சிட்டுருக்கிற, டாமிடா நான், ஹீரோடா நான். ஸோ நீ என்னதான் வெடிக்க வச்சாலும் நான்லாம் வந்துடுவேன்டா, நெருப்புடா அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு வந்துட்டோம். ஸோ ஓடுறான் ஓடுறான் பயபுள்ள, குதிச்சு அந்த ஜீப்பில் ஏறி தப்பிக்கிறான். ஆமாம், என்ன ஒரு வேலைத்தனம் பண்ணுறான். நான்லாம் வந்துட்டு பாய்சன் கிடச்சாவே பாயாசம் மாதிரி குடிப்பேன், பாயாசமே கிடச்சிருக்கு. அதாவது ஸ்கூட்டரே பக்கத்தில் வச்சுட்டு போயிருக்கானுங்க, ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போகமாட்டேன்னா. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அவன் எங்கே போகிறான் அப்படிங்கிறத நாம் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். அது போக நாங்களும் வந்துட்டு இறந்து போயிடக்கூடாது. அவன் சுட்டுட்டே போகிறான், எங்களை ஷூட் பண்ணிகிட்டே தான் போயிட்டு இருக்கான். அந்த அதில் நம்ம அடி வாங்கிடக்கூடாது. ஸோ அதனால் நான் வளைச்சி வளைச்சி ஓட்டுவேன். ஸோ இந்த மிஷன் முடிக்கிற வரைக்குமே நான் வளைச்சி வளைச்சி தான் ஓட்டுவேன். அப்போ தான் வந்துட்டு ஷூட் பண்ணாலும் என்னால் வந்துட்டு தப்பிக்க முடியும். ஸோ அவன் முதல் டயர் பஞ்சர் ஆக்க பார்ப்பான். ஸோ டயர் பஞ்சர் ஆகாமல் நம்ம வளைச்சி வளைச்சி ஓட்டிக்கிட்டே போகணும். ஸோ ரொம்ப தூரம் போவானுங்க. வாங்க பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கான். எங்கே தான் அப்படி அவன் போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ போய்கிட்டு இருக்கேன் வளைச்சி வளைச்சி ஓட்டுறேங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப கிட்ட போனால் சீக்கிரமாக கொண்டுருவானுங்க, ரொம்ப தூரம் போனால் மிஸ் பண்ணிடுவோம். அதனால் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ்லாம் நான் மெயின்டைன் பண்ணி போய்கிட்டு இருக்கேன், கரெக்டான டிஸ்டன்ஸ் தான். ஸோ ரொம்ப தூரமாக இருந்து போனாலும் நம்ம செத்து போயிடுவோம், சாரி மிஸ் பண்ணிடுவோம் அவனை. ஸோ ரொம்ப கிட்ட போயிட்டால் அவன் ஈஸியாக நம்மளை கொண்டுருவான். அதனால் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸில் போய்கிட்டு இருக்கேன். ஸோ கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வளைச்சி வளைச்சே தான் அங்கே போகணும், என்னமா போகிறான் பாருங்கள். ஸோ என்ன தான் போனாலும் நம்ம என்ன தான் மொக்க கார் எடுத்தாலும் நமக்கு ஈக்குவலாக தான் அவனால் போக முடியும். ஏன்னா நம்ம தானே இங்கே ஹீரோ, அதனால் நம்மளோட வெஹிக்கிள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகும், ஒன்றும் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஸோ வந்தாச்சா வந்தாச்சாடா வந்தாச்சாடா, இன்னும் எங்கடா போகிறீங்க. ஸோ போய்கிட்டே தான் இருக்காங்க, கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே போவான் போலையே. ஸோ போகிறான் போகிறான் போகிறான், நிற்க மாட்டேங்கிறாங்க கைஸ். ஸோ எங்கடா போகிற, இப்படி எங்கடாண்டா பணத்தை ஒழிச்சு வச்சுருக்கேன் நான், ஏன் சொல்லிட்டாஸ் போடா, நான் ஃபஸ்ட்டே போய் நின்றுக்கிறேங்க. ஸோ திரும்புகிறான் போகிறான், இவன் குறுக்க வந்து அடி வாங்குறான். ஸோ போய்கிட்டே தாங்க இருக்கான். ஏய் அப்படி எங்கடாண்டா போகிறீங்க, பஞ்சர் பண்ணி விட்டாங்க. ஸோ தேவையில்லாமல் பஞ்சர் பண்ணி விட்டான், என்னடா வந்த வழியிலே திரும்பி போகிற, அட பாவி, அப்போ எங்கடாண்டா போகிற நீ, பஞ்சர் வேறு பண்ணி விட்டான், வண்டி நகராது. ஸோ சீக்கிரம் போய் சேர்றான், நான் நோட்டீஸ் பண்ணிட்டு போய் நம்ம டியாஸ் கிட்டே சொல்லணும். சொட்டை மண்டையை வேறு சொட்டையை அரிச்சிக்கிட்டே இருக்கான், எங்கே போயிருப்பான், அப்போ எங்கே பணத்தை வச்சுருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ எங்கடா போகிற எங்கடா போகிற, ஸோ வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் ஸ்டாப் பண்ணுவான் வண்டியை, வந்தாச்சு. ஸோ வந்துட்டாங்க கைஸ். ஆமாம், இந்த ஒரு மாளிகையை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இங்கே தான் இவங்க பணத்தையெல்லாம் ஒழிச்சு வைக்கிறாங்க, பணத்தை நமக்கு தேவையான விஷயங்களெல்லாம் ஒழிச்சு வைக்கிறாங்க போல். ஸோ இந்த மாளிகையில் வேறு ஒரு வேட்டை நடக்க போகுது. ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம மறுபடியும் டியாஸ்கிட்டையே போயிடலாம். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல அவன் வந்து ஒழிச்சு வச்சுருக்கான், அதாவது எந்த இடத்துல பணத்தையெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கான், எந்த ஹவுஸில் ஒழிச்சு வச்சுருக்கா, எல்லோ கலர் பில்டிங்கு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம டியாஸ்கிட்ட சொன்னால் நமக்கு பணம் கொடுப்போம். ஸோ இது ஏதோ பஞ்சரான வண்டி, நம்ம வேறு வண்டி எடுத்துப்போம், நல்ல வண்டியாக பார்த்து எடுத்துப்போம். ஸோ இறங்கடா தம்பி, ஸோ என்னோட வண்டி சரியில்லை, நீ அந்த வண்டி பஞ்சர் போட்டு கிளம்பிக்கோ, எனக்கு இந்த காரை மட்டும் கொடுத்துட்டு போயிரு. ஸோ காரை எடுத்தாச்சு நாங்கள். ஓகே, நம்ம இப்போ இந்த விஷயத்தை போய் டியாஸ்கிட்ட சொல்லணும். ஸோ டியாஸ்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து பணம் கொடுப்பாரு. அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை டியாஸ்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் வந்துட்டு அந்த டெலிஃபோன் பூத் இருக்குது கரெக்டாக. ஸோ இவன் வேறு வந்துட்டு அந்த டெலிஃபோன் பூத்தில் வந்து என் கூட பேசுன்னு சொன்னான்ல ஒருத்தன், அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் முடிச்சுட்டு போகிறேனா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா டியாஸோட இதுதான் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், டியாஸோட வீடு தான் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எது பக்கத்தில் இருக்கோ அந்த வேலையை முடிச்சு விட்டுறலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏ போலீஸ்காரா, என்னடா போலீஸ்காரா இப்படி பண்ணிட்டுருக்கேன். இல்லைங்க, இது தாங்க பக்கத்தில் இருக்குது, டெலிஃபோன் பூத்து தாங்க பக்கத்தில் இருக்குது. சோஃபா நம்ம நிறுத்தின வண்டியாது, இன்னும் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கு போல். ஸோ டெலிஃபோன் பூத்துக்கு இவன் கொடுக்குற மிஷன், யார் அந்த மிஸ்டர் டீல் அப்படின்னு சொல்லி தெரில எனக்கு, யார் அந்த மிஸ்டர் டீல் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. அவன் தான் வந்து நமக்கு வந்துட்டு மிஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ மிஸ்டர் டீல் தாங்க கொடுக்குறான், மை கிளையண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ ஓகே, இப்போ என்ன மிஷன்ஸ் கொடுக்குறான் அப்படின்னா, அவனோட சொந்த ஒய்ஃபையே வந்து கொல்லணுமா, என்னமா பிளான் போட்டிருக்கான் பாருங்க. சின்ன வீடுக்கு இது எதாவது வச்சுருப்பான் போல், சொந்த ஒய்ஃபையே கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ ரெடியாக இருக்கோம், நமக்கு பணம் தானே முக்கியம், யாரை எத்தனையோ கொலை பண்ணியாச்சு. ஸோ சொந்த ஒய்ஃபாக இருந்தால் என்ன, அடுத்த ஒய்ஃபாக இருந்தால் என்ன, நம்ம ஒய்ஃப் இல்லை ஓகேவா. ஸோ இப்போது அந்த சொந்த ஒய்ஃபை நான் கொல்லுவேனா, அடுத்தவன் பொண்டாட்டி நான் கொல்லுவேனா இல்லை மாட்டேனா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். கண்டிப்பாக கொல்லுவேன், எப்படி கொல்லுவேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். இதுதான் அந்த ஒய்ஃபு. ஸோ அவ்வளோதான் கைஸ், டாடா பை பை கைஸ், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டுமாரோவே நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். டாடா பை பை.